டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா யூடியூப் சேனலுக்கு போயிட்டு இங்கே டைப் பண்ணுங்கள், சிவா ஐஏஎஸ் அகாடமி சேலம் டைப் பண்ணுங்கள், SHIVA போடணும். இந்த சிம்பிள் வரும், இந்த சிம்பிளில் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வரிசை லிஸ்ட் இருக்குங்க பாருங்கள். அது ஹோமு, வீடியோ, ஷார்ட்ஸு, லைவு, பிளேலிஸ்ட் இருக்கும். இதில் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நிறையா பிளேலிஸ்ட் வரும். இதில் போனீங்கன்னாக்கா பாருங்கள் எத்தனை வீடியோஸ் இருக்குன்னு இருக்கும் ஒன்லையும். இப்போ ஆப்டிடியூட் ரீசனிங் நீங்கள் படிக்கணுமா? நான் சொல்கிறது மட்டும் போய் பாருங்கள். ரெண்டு மூணு இருக்கும் அதே டைட்டிலில், அதை நீங்கள் பார்க்காதீங்க. நான் சொல்கிற வீடியோஸ் மட்டும் போய் பாருங்கள். 93 வீடியோ இருக்குது பாருங்கள், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் 2023. அதை கிளிக் பண்ணுங்கள். வரிசையாக வீடியோஸ் இருக்கும், ஆர்டராக M1, M2, M3, M4 அப்படின்ட்டு இருக்கா? ரைட். இந்த M-னா மேக்ஸ். இதில் ஆப்டிடியூட் ரீசனிங் நீங்கள் நல்லா பண்ணணும், 100% ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பேசிக் மேக்ஸ் முடிங்க ஃபஸ்ட்டு. புரிஞ்சிக்கங்க. புரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா லைவில் கூட கிளாஸ் எடுத்து அனுப்புவேன். ஓகேவா? புரியாத கேளுங்க. பேசிக் மேக்ஸ் அது முடிஞ்ச உடனே அதே ஆர்டராக பார்க்கணும். ஒன்று விட்டுட்டு அடுத்தது போனீங்கன்னா புரியாது. ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு அடுத்த வீடியோக்கு போகணும். அந்த வீடியோ புரிஞ்சதுன்னா அடுத்ததுக்கு போங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், திரும்ப அடுத்த வீடியோக்கு போங்க. இப்படி பாருங்கள் எல்லா வீடியோவும். இந்த பேசிக் மேக்ஸ் முடித்த உடனே ஆர்டராக பார்க்கணும். இப்போ 19 இருக்குது, 19.1 இருக்குன்னா அதை பார்த்துட்டு தான் 20 போகணும். சரிங்களா? M20 M20 M20.1 20.2 20.3 இருக்குனாக்கா அதெல்லாம் பார்த்துட்டு தான் 21 போகணும். அதேமாதிரி இங்கே கொஞ்சம் ஆர்டர் மாறி இருக்குது பாருங்கள். 18.1 இங்கே இருக்குது, 18.2 இங்கே இருக்குது. இதை பார்த்துட்டு தான் 19 பார்க்கணும். 19 பார்த்த உடனே தான் 20 பார்க்கணும். அதேமாதிரி பாருங்கள், 18.2 18.3 இருக்குது, 18.4 இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் திரும்ப இங்கே 19 வந்து தொடரணும் நீங்கள். ஓகேவா? பாருங்கள். அதுக்கான ஒர்க் ஷீட் வந்து உங்களுக்கு மெட்டீரியலில் ஹார்ட் காப்பி அனுப்பியிருக்கு. அந்த மெட்டீரியல் ஆர்டராக பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பின்னங்கள் இருக்கும், ஃப்ராக்ஷன்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாக்கா எல்லா இந்த ஆப்டிடியூட் ரீசனிங்கில் எல்லா டைப்புமே ஈஸி. பாருங்கள், பார்க்க பார்க்க நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அனுப்புகிறேன். மாதிரி பார்க்கணும் சமன்பாடு இதெல்லாம். அடுத்தது AR1, அதாவது ஆப்டிடியூட் ரீசனிங் 1. இது வரிசையாக ஆர்டராக பாருங்கள். இதோடய ஒர்க் ஷீட்டு உங்களுக்கு மெட்டீரியல் அடிப்பிருக்கு. அந்த மெட்டீரியலில் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணோன்னா அதுக்கான எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி ஆன்சர் வருதுன்னு சொல்லிவிட்டு இதில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அடுத்து உடனே வரும். இதுதான் இந்த ரெண்டாவது, மூணாவதுலாம் இருக்குது பாருங்கள். இதில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மூணாவது, சதவீதம் அப்படின்னு போட்டிருக்கா. 3 AR-ல 3-ல சதவீதத்திலே 1, 2, 3 இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அதை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மூணாவது வீடியோவை பாருங்கள். அந்த மாதிரி 3, 4 இருக்குது பாருங்கள். இது மாதிரி பாருங்கள். அதேமாதிரி மற்ற சப்ஜெக்ட், இப்போ வேதியலா, வேதியில் இப்போ போயிட்டுருக்கு, இந்த வீடியோவை பாருங்கள். 31 இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். வீடியோ போட்டுகிட்டே வருவேன் பாருங்கள். வேதியியல் 2023. அதேமாரி பொருளாதாரமாக 2023 அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு அந்த மெட்டீரியல் எடுத்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்களாக அப்படியே படிக்கிறது சும்மா அப்படியே மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும், புரிஞ்சிட்டு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து சிவிக்ஸ் 2023 இருக்கா? இதை பாருங்கள், 74 வீடியோ இருக்கும். ஆர்டராக பார்க்கணும் அதேமாரி நான் சொன்ன மாதிரி. அடுத்து ஃபிசிக்ஸா 87 வீடியோ இருக்குது. புரிஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க டைம் இருக்குது அப்படின்னாக்கா எக்ஸாமுக்கு டைம் இருக்குது, புரிஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது கெமிஸ்ட்ரி தான் அங்கே போட்டிருக்கு, அதை பார்த்தா போதும். ஹிஸ்ட்ரிலாம் பின்னாடி வரணும், தான் ஹிஸ்ட்ரி இங்கேயே இருக்குது, இறங்க கொடுத்தாரன். சிவிக்ஸ் அங்கேயே கொடுத்தாச்சா? ரைட், ஓகே. இதை பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் இந்த ஹிஸ்ட்ரி 1 இருக்கா? 99 வீடியோ இருக்குது பாருங்கள், அதை ஆர்டராக பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்லாம் நடத்தியிருப்பேன், அவுட்லைன்லாம் நடத்தியிருப்பேன், அதுக்கப்புறம் புக்கிலேருந்து ஒவ்வொரு லெசனாக நடத்தியிருப்பேன். சரியா? அது பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் இந்த 199 வீடியோஸ் இருக்குது பாருங்கள், அதை பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா புரிஞ்சு படிக்கலாம். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. அந்த மெட்டீரியல் படிக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். வேறு டவுட் இருந்தாக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.